இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒன்று, அதை பற்றி பேச போகிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு வாழ்க்கையில் கஷ்டம் வருது. அந்த கஷ்டம் வந்து மறுபடியும் வருமோன்னு பயமாக இருக்குது. இதிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியல. அது எப்படி விடுபடுறது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆனால் இதை பற்றி முன்னாலே நிறைய சொல்லியிருக்கேன். சுருக்கமாக இப்போ எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கன்னு சொல்ல போகிறேன். முதல்ல வந்து ஒரு வீடியோ இருந்தேன் முன்னால், அதாவது பயத்தையும் கவலையையும் கையாள்வது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ விட்டுருந்தேன். அந்த வீடியோவில் என்ன சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் நிலைமை அதை மாற்ற முடியாது. அதோட ஃபைட் பண்ணி ஃப்யூச்சரில் மாற்றலாம், ஆனால் இப்படி இருக்குது இன்னைக்கு இந்த நொடியில் அப்படிங்கிறத மாற்ற முடியாது. அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது உண்மை. அந்த உண்மையோட சண்டை போட்டு நீங்கள் வெற்றி காணவே முடியாது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கடந்த காலத்தில் ஒரு விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா, அது நடந்திருக்க கூடாது அப்படின்னு அதோட ஃபைட் பண்ணி சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பல நடந்ததை நீங்கள் மாற்றவே முடியாது எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும். அதே மாதிரி ஃப்யூச்சர், நாளைக்கு என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. முழுசுமாக கெஸ் பண்ணுவீங்க, ஆனால் தெரியாது முழுசுமாக. அந்த உண்மையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டு அதை பண்ணிட்டு, நாளைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி, நாளைக்கு வரும்பொழுது அதை அதை பண்ணிவிட்டு அதிலிருந்து வர பயன்களை ஏற்றுக்கொண்டு, அதை மாற்ற முடியாதுங்கிற உண்மையும் உணர்ந்து ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயம்ங்கிறது, மனக்கவலை என்பது இருக்காதுன்னு முன்னால் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதான் அந்த மனத்தையும் மனக்கவலையையும் பயத்தையும் கையாள்வது எப்படிங்கிற வீடியோவில், அது மறுபடியும் பாருங்கள். ஏன் இந்த உண்மையை நீங்கள் உங்களால் ஏற்றுக்க முடியலை அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஒட்டுதல். அதுதான் பாசம்னு சொன்னேன். பாசம்ங்கிறது வந்து உங்கள் அம்மா அப்பா தம்பி தங்கைகள் அக்கா தங்கச்சிகிட்ட இருக்கிற அல்லது சுற்றத்தார்கிட்ட இருக்கிற ஒட்டுதல் மட்டும் இல்லை. கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த நல்ல விஷயங்கள்ட்டையும் உங்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு ஒட்டுதல் இருக்குது. கெட்ட விஷயங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ஒரு ஒட்டுதல் இருக்குது. அதுவும் பாசம்தான். இப்போ சில சில சமயம் என்ன பண்ணுவீங்க, இந்த உங்களுக்கு இப்படி இப்படி பண்ணால் சரின்னு தோணும், ஆனால் சுற்றத்தாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணால் நம்மளை என்ன நினச்சிருவாங்களோ, நம்முடைய இப்போ ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கோம், அந்த பேரெல்லாம் கெட்டு போயிருமோ அப்படிங்கிற பயம். அதுக்கு ஒட்டுதல், அதாவது உங்களுக்குள்ள இருக்கிறவர்கள் நல்ல பேரோட உங்களுக்கு இருக்கிற ஒட்டுதல். அந்த ஒட்டுதல்னால தான் நீங்கள் நல்லது இது பண்ணுறது நல்லதுன்னு தெரிஞ்சாலும் கூட அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம். அதே மாதிரி தான் அந்த காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டன்லாம் இந்த மாதிரி தான் வாழ்ந்தாங்க, அதே மாதிரி தான் நானும் வாழணும், அப்போ தான் எனக்கு ஒரு என்னை சுற்றி இருக்கிற சுற்றத்தார்கிட்ட மதிப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் அந்த பழக்க வழக்கங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது, மாற்றாமல் இருக்கிறது, இதுக்கும் அந்த ஒட்டுதல் தான் காரணம். இந்த பாசம் அப்படிங்கிறத பற்றி என்னுடைய ரெண்டாவது வீடியோவில், கடவுள் என்றால் என்ன பார்ட் 2 அப்படிங்கிற வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்புறம் என்னுடைய நாலாவது வீடியோ, அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் எல்லா அனைவருக்கும் பேரானந்தத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில்
ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதையும் மறுபடியும் படித்து பாருங்கள். எப்படி இந்த பாசம் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்புறம் இந்த பாசம் ஒட்டுதல் எல்லாம் எப்படி மாற்ற முடியாத ஒரு அடிக்ஷன் மாதிரி, ஒரு போதை மாதிரி உங்களுக்கு இருந்துக்கிட்டு அதிலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறீங்க அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த மது போதனையும் மதம் போன்ற மனபோதனைகளும் மனப்போதைகளும் சாரி அப்படிங்கிற ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதையும் மறுபடியும் பாருங்கள். அதை பார்த்தா உங்களுக்கு எப்படி இந்த அடிக்ஷன்ஸ், அதாவது இந்த பழைய பழக்க வழக்கங்களுக்கு உங்களுக்கு ஒரு பேர் அந்த இருக்குது, சுற்றத்தாள்கிட்ட அந்த பேரை எப்படி காப்பாற்றிக்கிறதுலையே இருக்கீங்க, நல்ல விஷயங்கள் பண்ண விடாமல் அது தடுக்குது அப்படிங்கிறது ஒரு போதை. நீங்கள் வச்சுருக்க உங்களுடைய பேருன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நல்ல பேர், அது ஒரு போதை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்புறம் இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ், அதாவது போதைகள்லேருந்து விடுபடுவது என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித ஒட்டுதலும் இல்லாமல் அப்பாவா அம்மா பாசம், உங்களுடைய பேர் மேலே இருக்கிறவங்களுடைய போதை, பழைய காலத்து பழக்க வழக்கங்கள் இருக்கிற மேலே இருக்கிற போதை, சுற்றத்தாரெல்லாம் என்ன நினச்சிடுவாங்களோ இருக்காங்க, ஒரு உங்களுடைய பேர் கெட்டு போயிருமோன்னு நினச்சிக்கிட்டு உங்கள் பேர் மேலே இருக்கிற போதை, இதையெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னா சுதந்திரமாக இன்னைக்கு இருக்கும் கஷ்டத்தை எப்படி மாற்றுவது அப்படின்னு உங்களால் யூகித்து செயல்பட முடியும். செயல்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அதைத்தான் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். இன்னொரு நாளைக்கு இன்னொரு டாபிக் பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது இதை தவிர வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி பேசுகிறேன்.